அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 12 டிப்ஸோடு வந்திருக்கு. 2 டிஐஓ இருக்குது. அந்த 10 டிப்ஸும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை வச்சு நம்ம கிச்சனை எப்படி இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி என் சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா தான். அந்த பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு அதை வச்சு என்னென்ன க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வாஷ்பேசின். அதுக்கு வந்து வாஷ்பேசினில் வந்து இந்த மாதிரி நான் பேக்கிங் சோடாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பை இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கை வந்து இதாயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு டிஐஓ டிப்ஸு. இந்த டிஐஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சீப்பு. அந்த சீப்பில் இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பு வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம வந்து கை வந்து நம்மளுக்கு வீணாகாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பு வச்சு இந்த பேக்கிங் சோடாவை நம்ம வந்து வாஷ்பேஸில் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா உப்பு கரை இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த பேக்கிங் சோடா போட்டு நம்ம யூஸ் பண்ணி தேய்க்கிறதுனால ரொம்பவே பளிச்சுன்னு வந்து வாஷ்பேஷன் வந்து புதுசு மாதிரி ஆயிரும். இட் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம இந்த மாதிரி இடம் இருந்தால் நம்ம தொங்க விட்டுக்கோங்க. இல்லை மாதிரி சின்ன எல்லாம் கயிறு கட்டி நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் கீழே கூட வச்சுக்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்பேஷனில் வந்து அடப்பு இருக்கும் இல்லைன்னா பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது போகிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை இதில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக வினிகரும் இதில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக அடுப்பில் சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்த சுடுதண்ணியை கொண்டாந்து இப்படி ஊற்றிருங்க. ஊற்றுனீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அடைப்பு எதுவுமே இருக்காது. அடைப்பெல்லாம் போயிடும். நம்ம குத்தி குத்தி விட்ட தேவையில்லை, க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வாஷ்பேஷன் இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் டிப் இந்த டிஐஓ பார்த்திங்கன்னா, ஒரு பழைய நீங்கள் ஒரு டப்பாவோ இல்லை ஒரு ஏதாவது பிளாஸ்டிக் மூடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபோக் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஹோல்ட் போட்டுக்கோங்க. இந்த டிஐஓ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்க்ரப்பெல்லாம் வைக்கிறதுக்கு தான். நம்ம பாத்திரம் கழுவிட்டு இந்த சோப்புலேயே போடும்போது சோப்பெல்லாம் ஊறி இதாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தனியாக வைக்கும்போது நம்ம தண்ணியும் வடிஞ்சிருந்த ஹோல் போட்டிருக்கோங்களா பக்கத்தில் சோப்பு பக்கத்தில், இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாத்திரம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகர், அப்புறம் நம்ம பாத்திரம் விளக்கிற லிக்விடு, எது வேணாலும் மல்டிபர்பஸ் கிளீனர் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 விதமாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்க்ரப் எடுத்து தொட்டுக்கோங்க. நம்ம அடுப்பு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா, ஸ்டீல் ப்ரஷ் வந்து இந்த உள்ளே தேய்க்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. மேலே கிளாஸை வந்து ஸ்க்ரப் வச்சு தேய்ங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா நம்ம வந்து சுத்தமாக இப்படி நல்லா எல்லா பக்கமும் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம கேஸை நம்ம நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பளிச்சுன்னு எப்போயுமே சுத்தமாக இருக்கும். பேக்கிங் சோடா நம்ம அழுக்க நல்லா பளிச்சுன்னு எடுத்துகிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது கேஸ் அடுப்பு. தட்டெல்லாம் எடுத்து கழுவி இதில் போட்டாச்சு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது கேஸு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சாப்பிங் போர்டு. சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். நம்ம சும்மா எப்பயுமே சோப்பா போட்டு தேய்ச்சி தேய்ச்சி வச்சுருவோம். நம்ம பேக்கிங் சோடா போட்டு 1 வீக்கு ஒருக்கா நல்லா இப்படி தேய்ச்சி கழுவி வச்சிட்டோம்னா, நம்ம காய்கறி நறுக்கிட்டு வைக்கிற அந்த ஃபங்கஸ்லாம் இருக்குங்களா, அந்த கிருமிகள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணி வைக்கும்போது கிருமிகள்லாம் செத்துரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நான் வந்து கழுவி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம டெய்லி செய்யாட்டிங்கூட வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க.
அப்போ வந்து நம்ம க்ளீனான நம்மளுக்கு கிச்சன் இருக்கும், காய்கறி நறுக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கீழே எனக்கு ரொம்ப அழுக்காக உப்பு கரையாக இருந்தது, அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஸ்க்ரப் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதை டெய்லி நம்ம அப்படி துடைக்க கூட நம்ம கழுவி விட்டுக்கலாம், அப்போ நம்ம டைல்ஸ் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கரையாக இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த பேக்கிங் சோடா போட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சுனாகும். பாருங்கள், இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா இப்படி நல்லா ஸ்க்ரப் வச்சோ இல்லை ஸ்டீல் ப்ரஷ் வச்சோ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கனாவே உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ், மொதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொதல் கொஞ்சம் உப்பு கரையாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக மின்னிக்கிட்டு இருக்குது பைப்பு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ். வாட்டர் பாட்டில்ஸ் வாய் சின்னதாக இருக்கும், நம்ம ப்ரெஷ் விட்டு தேய்ச்சி எடுத்தாலும் சுத்தமாகாது. பெரிய வாயாக இருந்தால் கூட நல்லா நம்ம கழுவிடலாம். இப்போ இந்த சின்ன வாய் இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சமாக வந்து அரிசி போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பாத்திரங்கடவில் லிக்விடும் ஊற்றிக்கலாம். அரிசி ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நிறைய நேரம் குலுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் பாத்திரங்கள் நல்லா தேய்ச்சி எடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஊற்றிடாதீங்க, நமக்கு போய் அடைச்சிக்கும். இந்த மாதிரி கையிலையோ இல்லை வந்து ஸ்ட்ரெயினர்லேயோ பண்ணிங்கன்னா அரிசி வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ அரிசியை நான் கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் எடுத்து வெளியே மூடி எல்லாமே நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். இதையும் வந்து நம்ம டெய்லியும் இந்த மாதிரி வாட்டர் பால்ஸை கழுவணும்னு தேவையில்லை. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டே இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களோட தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம், ஒன் வீக் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் கழுவிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி எடுத்துக்கிறேன். சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதையும் நல்லா குலுக்கி நம்ம கழுவி ஊற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ நல்ல ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நம்ம சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கூட கழுவலாம், ஆனால் சுடுதண்ணி ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ். இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வாயாக இருக்கும், எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே திக் பண்ணிகிட்ருப்பீங்க. எப்படி கழுவுனா ஈஸியான மெத்தட் இருக்குது. உள்ளே வந்து சோப்பு எதுவுமே இது பண்ண முடியாது. ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து பாத்திரங்களோ லிக்விடும் அதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா குலுக்கி கழுவிக்கோங்க. அந்த பேட் ஸ்மெல்லு அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கழுவிக்கோங்க. வெளியில் வந்து நம்ம எப்போ போல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி கழுவிடலாம். மூடியும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இப்படி தான் நான் வந்து கிளாஸ் பாட்டில்ஸை மெயின்டைன் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் கழுவி. இது வந்து நம்மளும் இதையும் வந்து நம்ம சும்மா சும்மா கழுவணும்லாம் தேவையில்லை, 50 டேஸ் ஒர்க்க கழுவுனாவே போதும். ஏன்னா நம்ம கழுவாமல் இருந்தாலும் உள்ளே வந்து பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கிளாஸ் பாட்டில்ஸ் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடியிலையும் நான் எந்த இதுவும் இல்லை, அந்த ஆயிலோட கசடு வந்து அடியில் நிறையா இருந்தது அது கூட இப்போ இல்லை, சுத்தமாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ரொம்ப சுடுதண்ணி ஊற்றாதீங்க, மீடியமான தண்ணி சுடுதண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக குலுக்கி கழுவிட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு இப்படி ஊற்றுங்க. ஏன் அப்படி ஊற்றுறோன்னா அந்த உள்ளே இருக்கிறது வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகி வெளியில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு கீழே விழுந்து ஒடிஞ்சிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஓரமான இடத்துல நான் வந்து வச்சுருவேன். ஈவினிங்கை கழுவி வச்சோன்னா காலையில் மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்ம ஆயில் ஃபில் பண்ணி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம், பழைய பாத்திரம் எடுத்திருக்கேன், அது ரொம்பவே கருப்பாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு, ஆவி பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம க்ளீனிங் மெத்தட் சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்லறேன். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, அரை லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம்.
அப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க. அதை வந்து நம்ம ஒரு 5-10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இப்படி தான் பொங்கி பொங்கி வரும். அது இதே மெத்தடை வந்து நம்ம வந்து கருகி போன பால் பாத்திரம், டீயெல்லாம் போட்டு மறந்துடுவோம்ல, அந்த மாதிரியான கருகி போன பாத்திரம், அதே மாதிரி குக்கரு, ஏதாவது ரொம்ப கருகி போதுங்கள்ல அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் இது மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை இந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன், எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்டீல் நார் வச்சு நல்லா சோப்பு எப்போயும் நம்ம யூஸ் பண்ணுறது போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படி நம்ம தேய்ச்சாலே வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடியில் மட்டும் கொஞ்சம் உப்பு கரை மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால திருப்பி நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா வினிகர்லாம் ஊற்றிட்டு ஒரு 1 நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன். ஒரு 2 கொதி மட்டும் கொதிக்க வச்சுட்டு எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு இந்த அளவுக்கு நல்லா தேய்க்கிறேன். நான் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இது மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கம்ஃபர்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து 1 நாப்தலின் பால்ஸே வச்சுக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாக இருக்குங்கள்ல, அப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது கிச்சன் ரொம்பவே வாசமாக மனமாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.